காலம் நிறைவடைக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தனுஷ்கோடி. இது ராமேஸ்வரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. என்ன விசேஷம் அப்படின்னா, ராமர் சைன்யங்களோட ஸ்ரீலங்காக்கு போய் சீதையை மீட்டுன்னு வரத்துக்கு பாலம் கட்டின இடம் தனுஷ்கோடி. அந்த ராமருடைய பாலம் இன்றைக்கும் நம்ம அங்கே பார்க்கலாம். இட் இஸ் வெரி ஃபேமஸ் பிளேஸ் இன் சவுத் இந்தியா, நாட் ஓன்லி சவுத் இந்தியா, ஆல்மோஸ்ட் ஃபார் த வேர்ல்ட். திஸ் இஸ் த டிப் ஆஃப் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, விச் இஸ் கனெக்டட் டு ஸ்ரீலங்கா பை சி, அரவுண்ட் 20-25 kilometers ஃப்ரம் இந்தியா. திஸ் தனுஷ்கோடி இஸ் வெரி ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆல்சோ. இந்த இடத்துல விபீஷ்ணர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து ராமர்கிட்ட சரணாகதி பண்ணிருந்தாவும், ராமர் அந்த இடத்துல விபீஷ்ணர் சரணாகதி பண்ணி வச்சது இப்பையும் ராமர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நாம் தனுஷ்கோட்டியையும் இந்த ராமர் கோயிலையும் பார்க்கலாம். ஆனால் இந்த தனுஷ்கோடி 2019, ஏன் சொல்கிறேன்னா, பழைய தனுஷ்கோட்டியில் தனுஷ்கோட்டி எண்டு வரைக்கும் ட்ரெயின் பார்த்துருந்தது. அந்த இடத்துல சில பில்டிங்ஸ் இருந்தது, இப்போ அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் தி சைக்ளோன், ஃபேமஸ் சைக்ளோன் ஏ ப்ரீவியஸ் இயர்ஸ். கம் லெட் அஸ் கோ அண்ட் சீ தனுஷ்கோட்டி. தனுஷ்கோடி 15 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். கோவிந்தராமர் கோயில் 6 கிலோமீட்டர் போயிட்டு வரலாமா, என்ன பண்ணலாம், வளர்ச்சி போடலாமா? ஓகே ஓகே, சரி வளர்ச்சி பார்த்துக்கலாம். இப்போ நேராக தனுஷ்கோடி போயிடலாம். இட்ஸ் கோயிங் 15 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கோவிந்தராமர் கோயில்னு போட்டிருக்கு, வளர்ச்சிட்டு இருக்கலாம். தனுஷ்கோடி, இட் இஸ் ஸ்டார்டட். தீஸ் பிளேசஸ் ஆர் கால்டு தனுஷ்கோடி. தனுஷ்கோடியினுடைய உள்ளே வந்திருக்கோம், ஆனால் அனதர் பாயிண்ட் வி ஆர் கோயிங் டு ரீச் எண்ட் ஆஃப் தனுஷ்கோடி. கோடி தனுஷ்கோடியின் கோடிக்கு போகிறோம் நம்ம, கரெக்டா? அப்படி தானே சொல்லணும், அதை தனுஷ்கோடியின் கோடிக்கு சென்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லணும் இல்லையா? தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். தனுஷ்கோடி ஒரு தீவு. இந்த தீவை என்ன பண்ணி, ரெண்டு பக்கமும் கடலால் சூழப்பட்டது. நடுவில் ரோட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா இஸ் வெரி நியர் பை. தனுஷ்கோடி, இன்சைட் தனுஷ்கோடி, ரோட்ஸ் ஆர் வெரி நைஸ். எப்படி இருக்குது, டச் பண்ணிட்டு திரும்பியாச்சு.
பாஸ் மாசம் மாசம் இப்படியே வழி கொண்டு விட்டுற போற நேரம் தனுஷ்கோட்டி. இந்த தனுஷ்கோட்டியினுடைய இப்போ மணி 3:30 மணிக்கு இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன் வெஸ்ட்டு. இது வந்து தனுஷ்கோட்டியினுடைய வடப்புறம். இந்த இடத்துல கடல் அலையே இல்லாமல் இருக்குது. ஆனால் இதனுடைய இன்னொரு புறத்தில் கடல் அலை. இது சதர்ன் சைடு. இந்த சைடில் அலை எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்காலும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அலைகள் இது அந்த சைடு. You are seeing the long one, that is Pacific Ocean, that is the way to go to Sri Lanka. இது இந்த இடத்துல நாம் பார்க்குறது. இது வந்து போலீஸ் போஸ்ட், ஸ்மால் போலீஸ் போஸ்ட். இப்போ நாம் பார்க்க போகிறது தனுஷ்கோடியின் வெகு அருகாமையில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமனுடைய திருக்கோவில். இந்த கோவிலானது தனுஷ்கோடி உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். தனுஷ்கோடி உள்ளதான் இருக்குது. அந்த கோவில் ராமேஸ்வரத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த கோதண்டராமர் கோயிலை நாம் இப்போ சேவிக்க போகிறோம். கடலுக்கு நடுப்புற இருக்கிற இந்த கோயிலுக்கு ரோட்ஸ் வந்து வெரி சில்கி ரோட்னே சொல்லலாம். அந்த மாதிரி மிக வழவழப்பான ஒரு ரோட்ல நாம் போயிட்டு இருக்கோம். இது ராமர் பாதம் இருக்கக்கூடிய இடம். ராமேஸ்வரத்துக்கு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. காலணிகளை இங்கே விட்டுட்டு போகணும் போட்டிருக்கடா. இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். என்னென்ன, ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி தனுஷ்கோடி எண்டு போகிறதுக்குள்ளே இங்கே இருக்கிறது. இது ஸ்ரீ கோதண்டராம சுவாமியுடைய திருக்கோவில். தனுஷ்கோடிக்கு நடுவில் அமைந்துள்ளது. இந்த இடத்துல தான் பீஷன் சரணாகிதி பண்ணிட்டதும் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமர்பிரான் செஞ்சு வச்சதுமான ஒரு விசேஷமான ஒரு தலம். விபீஷ்ணன் தன்னுடைய 4-5 மந்திரிகளோடு இந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணர் சரணாகிதி பண்ணிட்டு ராமச்சந்திரமூர்த்தியை சரணாகிதி பண்ணதுக்கு அப்புறமா ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சைனியத்தோட சுக்ரீவன் அங்கதன் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி உள்ளிட்டோர் அனைவரும் இருக்கிற இடத்துல லக்ஷ்மணனை வச்சுட்டு இந்த இடத்துல விபீஷ்ணனுக்கு சரணாகிதி கொடுத்து விபீஷ்ணனை பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு இந்த இடத்துல முதல்ல பீஷனுக்கு பட்டாபிஷேகம், அதுக்கப்புறமா இலங்கையில் இன்னொரு பட்டாபிஷேகம் பீஷன் செஞ்சு வச்சு வருது.
அழகான ஒரு அருமையான ஸ்தலம் இந்த இடத்துக்கு. இந்த ராமேஸ்வரம் வரவா கட்டாயம் தனுஷ்கோட்டியும் வந்து பார்க்கணும். ரொம்ப அருமையான இடம், அதுவும் இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். இந்த இடத்துல ஸ்ரீராமரால் எல்லாருக்கும் கருணையோடு காட்சி தரார். தனுஷ்கோடியின் கடைசியில் ஸ்ரீலங்காவின் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்காவிலிருந்து ஒளிபரப்பா நேயர் விருப்பம்.